வணக்கம் அன்பு நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் சூப்பராக இருக்கேன் இன்றைக்கி நம்ம திருப்பூர் ஜிஆர் டெய்லர் சேனலில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நைட்டி வந்து நம்ம கட் பண்ண போகிறோம் எப்படி கட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நல்லா கவனமாக பாருங்கள் உங்கள்கிட்ட அளவு நைட்டி இருக்குது அப்படின்னா அந்த அளவு நைட்டி வந்து நீங்கள் அளவு எடுத்து வச்சுங்க அப்படி இல்லை அப்படின்னாலுமே ஒரு நாலு அளவு நீங்கள் எடுத்துக்கிட்டாவே போதுமானதுதான் நைட்டியோட உயரம் சோல்ரு மார்பு சுற்றளவு இடுப்பு பகுதி சீற்றளவு கை இறக்கும் கை ஓப்பன் இந்த அளவுகள் மட்டும் நமக்கு இருந்தால் போதுமானது இந்த அளவுகள் மட்டும் கரெக்டாக நீங்கள் எடுத்து வச்சுட்டிங்கன்னா நான் ஒவ்வொரு பகுதியும் மார்க் பண்ணும்போது எந்தெந்த பகுதிங்கிறத சொல்கிறேன் நீங்கள் எடுத்து வச்சுருக்க அந்த அளவுகளை நீங்கள் மார்க் பண்ணிக்க நைட்டி பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மூணு மீட்ரு தேவைப்படும் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நைட்டியோட உயரம் பார்த்திங்க அப்படின்னா கூடுதலான உயரம் இப்போ நம்ம ஒரு சுடிதார் தைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ரெண்டு மீட்ரு இருந்தால் போதுமானது இப்போ நைட்டி அப்படிங்கும்போது இன்னும் ஒரு மீட்ரு வந்து நமக்கு கூடுதலாக தேவைப்படும் அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உயரத்தை வந்து நீங்கள் முதல்ல நாளாக மடித்து மார்க் பண்ணிக்கங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சோல்ட்ரு அளவு வந்து நீங்கள் எவ்வளோ எடுத்து வச்சுருக்கீங்களோ அந்த சோல்ட்ரு அளவு வந்து முழுமையான சோல்ட்ரு அளவு எடுத்து வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு நீங்கள் சோல்ட்ரு ஃபுல் அளவு பார்த்தீங்கன்னா பதினாறு வருதுன்னா அதில் பாதி எட்டு அந்த எட்டு அளவு அப்படியே நீங்கள் மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிவிட்டு கழுத்து ஓப்பன் பகுதி மூணு மூன்றரை வரைக்கும் நீங்கள் தாராளமாக வைக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பின் கழுத்து இறக்கும் ரெண்டரை இன்ச்சு நான் வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா அதை நான் பாக்ஸ் போட்டு வச்சுட்டேன் கழுத்து பகுதியை உங்களுக்கு கழுத்து வந்து எந்த மாதிரி மாடல் வேணுமோ நீங்கள் அதை வந்து நீங்கள் வரைஞ்சிக்கலாம் நான் வந்து ரவுண்டு கழுத்து வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ரவுண்டு கழுத்து வைக்கிறேன் எனக்கு வந்து நீங்கள் நைட்டி தைக்கிற வீடியோவும் பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய நண்பர்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்காக நைட்டி வந்து தைக்கிற வீடியோவும் நான் பதிவு பண்ணுறேன் இப்போ ஆம்போல் பகுதி பார்த்திங்க அப்படின்னா இறக்கும் அந்த வளைவெல்லாமே நம்ம எடுத்து வரைஞ்சாச்சு இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா மார்பு சுற்றளவை வந்து நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க மார்பு சுற்றளவு வந்து நீங்கள் எவ்வளோ எடுத்து வச்சுருக்கீங்களோ இப்போ உதாரணத்துக்கு நாற்பது எடுத்துருக்கீங்க அப்படின்னா ப்ளஸ் அஞ்சு சேர்த்து நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு நாலால் வகுத்திங்கன்னா பதினொன்று அப்படிங்கிற அளவு இந்த பதினொன்று அப்படியே வச்சுக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா இடுப்பு பகுதிக்காக மேலேருந்து ஒரு பதினாலு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அந்த பதினாலு இன்ச்சில் இடுப்பு பகுதியை நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் இடுப்பு பகுதியும் அதே மாதிரி தான் முழு அளவில் நாலு இன்ச்சு கூடுதலாக வச்சுக்கங்க கூடுதலாக வச்சுட்டு அந்த நாளில் வகுத்து அதில் வரக்கூடிய அளவு அப்படியே நீங்கள் இங்கே வரைஞ்சிக்குங்க இப்போ உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே மேலே மார்பு சுற்றளவுக்கு நாற்பதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா நாற்பது ப்ளஸ் நாலு சேர்த்திட்டிங்க அப்படின்னா நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு நாலால் வகுத்தீங்க அப்படின்னா நாலாக பிரிச்சிங்க அப்படின்னா பதினொன்று வரும் அதே மாதிரி இடுப்பளவு உங்களோட அளவு நீங்கள் எடுத்து எவ்வளோ எடுத்து வச்சிருக்கீங்களோ அந்த அளவு இந்த ஸ்கேல் எல்லாமே பாருங்களேன் நான் எந்தெந்த மாதிரி ஸ்கேல் எல்லாமே யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாமே நல்லா கவனமாக பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனாலும் நேராக இருக்கக்கூடிய ஒரு ஸ்கேல் இருந்துச்சு அப்படின்னாலுமே நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் இந்த வளைவுகள் எல்லாமே கொஞ்சம் கரெக்டாக வரணுங்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த மாதிரி ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணுறோம் இந்த ஸ்கேல் வச்சு நிறையா நம்ம ப்ளவுஸு சுடிதார் மற்ற மெட்டீரியல்ஸ் எல்லாமே கட் பண்ணுறதுக்காக எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத மிக விரைவில் பார்த்திங்கன்னா பிரத்யேகமாக ஒரு வீடியோ ஒன்று நம்ம பதிவு இருக்கோம் உங்களுக்கு வாட்டமாக இருக்கிற மாதிரி வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கங்க முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த ஆம்கோல் பகுதியை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் ஆம்கோல் வெட்டும்போது இந்த பகுதியை மட்டும் எப்போவுமே கவனமாக வெட்டணும் ஏன்னா கைக்கு வந்து நமக்கு துணி இருக்காது அதனால் இந்த கை பகுதியை நம்ம ஆம்கோல் பகுதியில் வெட்டின பகுதியில் தான் கை வந்து நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும் எல்லா நேரமே வந்து இதே மாதிரி வெட்டணுமான்னு கேட்டால் இல்லை சில நேரங்களில் நம்ம கை வந்து வெட்டாமல் நேரடியாக நம்ம கட் பண்ணும்போதே கையும் வந்து விட்டு வெட்டுற மாதிரியும் நம்ம மெத்தட் இருக்குது அதையும் நான் அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் வரும்போது சொல்லித்தரேன் நைட்டி வீடியோ வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் இன்னும் ப்ராப்பராக ஒவ்வொரு பாகமாக நம்ம அப்படியே இன்னும் பொறுமையாக நிதானமாக பார்க்குற மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள் ஒரு நைட்டியை கட் பண்ணி தைச்சி வீடியோவை போடலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பதிவு பண்ணிடலாம் தையலுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எப்பவுமே ஒரு அரைஞ்சிருந்து நீங்கள் இதுக்காக விட்டுக்கலாம் கழுத்து ஓப்பன் பகுதியை கரெக்டாக வச்சுட்டு கழுத்து பகுதியை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கங்க நம்ம சுடிதாருக்கு வெட்டுற மாதிரி ப்ளவுஸ்க்கு வெட்டுற மாதிரி வந்து பின் கழுத்துலாம் வந்து பயங்கர இறக்கமாவெல்லாம் நம்ம வெட்ட வேண்டியதில்லை பேக் கழுத்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் மூணு இஞ்சு வரைக்கும் வச்சுட்டு ஃப்ரண்ட் கழுத்து வந்து கொஞ்சம் இறக்கம் வச்சு நீட்டாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட்டில் வந்து ஜிப்பு வைக்கிறோம் அப்படின்னாங்காட்டிக்கு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் இல்லை ஜிப் இல்லாமல் எலாஸ்டிக்கெல்லாம் வேணும் அப்படின்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி கட்டிங்ஸ் எல்லாமே கொஞ்சம் மாறும் இது வந்து இருக்குதுல ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு நைட்டி மாடல் தான் கட்டிங் இப்போ அதை தான் நம்ம இப்போ கட் பண்ணி இருக்கோம் ஒரு ரவுண்டு கழுத்து வச்சு அதில் ஒரு ஜிப்பு தான் இந்த நைட்டியோட வேலை அதனால் பார்த்திங்கன்னா இது ரொம்ப எளிமையாக நான் சொல்லி தந்திருக்கேன் எப்படி வெட்டுறோம் அப்படிங்கிறத நல்லா கவனமாக பாருங்களேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா முன்கழுத்து இறக்கும் ஒரு ஆறு இன்ச்சு இருக்குது அப்படின்னா ஆறு இன்ச்சு நீங்கள் தாராளமாக மேலேருந்து வச்சுக்கலாம் கழுத்து மாடல் கேட்டாங்கன்னா நீங்கள் மாடல் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கணும் நான் வந்து சும்மா ரவுண்டு கழுத்து மட்டும் வெட்டுறேன் ரவுண்டு கழுத்துக்கு இந்த மாதிரி ஸ்கேல் இருந்துச்சு அப்படின்னா ஸ்கேல் வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்கள் கை நேக்கிலே அந்த ரவுண்டு வளைவு வந்து நீங்கள் வரைகிற மாதிரி இருக்கும் பாருங்கள் எத்தனை ஸ்கேல் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த நைட்டிக்காக இந்த மாதிரி இன்னும் நிறையா ஸ்கேல் யூஸ் பண்ணலாம் நான் இப்போதைக்கு இந்த மூணை மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த கழுத்து பகுதி வெட்டும் போது நல்லா கவனமாக பார்த்து வெட்டிங்க ரொம்ப குறுகலாக வெட்டிட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்காது நைட்டி பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கழுத்து அகலமாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அகலம் கம்மியாக இருந்தால் தான் தொல்லை ஆயிரும் சுடிதார் மாதிரி ப்ளவுஸ் மாதிரி க்ளோஸாக வந்துடும் அதனால தான் நைட்டி புறத்தில் கொஞ்சம் கவனமாக வெட்டிக்கணும் பார்க்குறக்கு ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் முதல்ல ஒரு வேஸ்ட்டை வச்சு கட் பண்ணி பாருங்கள் அல்லது பேப்பரை வச்சு கட் பண்ணி பாருங்கள் அதன் பிறகு நீங்கள் ஒரு கிளாத்தில் வந்து வெட்டுங்க ரேஷன் கடை சாரி இருக்குது அப்படின்னா அதுலேயும் கூட நீங்கள் வச்சு வெட்டி பார்க்கலாம் இப்போ இந்த கைப்பகுதிக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு துணி வந்து இருக்காது கம்மியாக இருக்கும் அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கையோடைய இறக்கமெல்லாமே எல்லாமே மார்க் பண்ணிவிட்டு அதன் பிறகு நம்ம இந்த கை வெட்டியிருந்தோம் இல்லைங்களா அந்த பகுதியிலேயே கரெக்டாக வச்சு இந்த மாதிரி வளைவுகள் அழகாக எடுத்து நீங்கள் வெட்டிக்கலாம் நம்ம சுடியாக இருக்குது ப்ளவுஸ்க்குலாம் எப்படி ஒரு மூணு இன்ச்சு மார்க் பண்ணி வெட்டுறோமோ அதே மாதிரி தான் வெட்டிட்டு இந்த ஆம்கோல் பகுதியை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும் கரெக்டாக சூப்பராக இருக்குது இப்போ நைட்டி பார்த்திங்க அப்படின்னா அழகாக நம்ம கட் பண்ணியாச்சு இன்னும் என்னற்ற வீடியோக்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம நிறையா பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கோம் இப்போ நான் வெட்டின அளவோட நைட்டி வந்து நான் எதுவுமே சொல்லவே கிடையாது நீ உங்களோட நைட்டி அளவு வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறக்காகத்தான் நான் எந்த மெஷர்மெண்ட்டுமே சொல்லலை இல்லை எனக்கு மெஷர்மெண்ட்டு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒவ்வொரு சைஸுக்கும் மெஷர்மெண்ட் வேணால் நம்ம சொல்லிடலாம் கை மடிச்சு அடிக்கிறதுக்காக பார்த்திங்க அப்படின்னா ஒரு இஞ்சி வந்து நம்ம விட்டுருக்கோம் ஒரு இஞ்சி விட்டுட்டு நம்ம ஜக்கா வந்து போட்டு விட்டுக்கலாம் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நமக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய நைட் அளவு நான் சொல்லலை அதனால் உங்களோடய நைட் அளவுகளை நீங்கள் சொல்லுங்கள் அதில் ஏதாவது குறை நிறைகள் இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்லித்தரேன் மீதம் இருக்கக்கூடிய துணியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவானதுதான் சில துணிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அகலம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் அந்த மாதிரி வரும்போது இந்த மாதிரி தான் கட் பண்ணி ஆகணும் வேறு வழி இல்லை தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வாட்சிங் நன்றி